ஆற்றல் நிறைந்த வணக்கங்கள் நண்பர்கள். இந்த வீடியோ பதிவுலாம் சாயில் எக்ஸ்டென்ஷன், அதாவது சாயில் வந்து இந்த மண் அப்படிங்கிறது அழிந்து கொண்டு வருது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம், அதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றினா இந்த வீடியோ பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ செய்து கொண்டு இருக்கக்கூடிய பயிர் முறையை தொடர்ந்து செஞ்சு கொண்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 45-60 வருஷங்களாக நம்ம எந்த வகையான பயிர்களும் பயிரிடவே முடியாது, நம்ம எல்லாருமே பட்டினி பஞ்சத்தில் தான் இருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பேசிக்கலாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, எந்த வகையான பயிர்களும் வளராதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றா இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 25% நிலம் வந்து வெறும் தரிசு நிலமாக பாலைவனமாக மாறிடும். இன்னும் ஒரு 40 வருஷம் அந்த மாதிரி, ஒரு 20 வருஷம் அந்த மாதிரி, 20 வருஷம் அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக பல பாதிக்கு மேலே நிலங்கள் வந்து இந்த மாதிரி தரிசு நிலங்களாக பாலைவனமாக மாறிடும்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நிலத்தில் செடி வளரணும்னா அங்கே முக்கியமாக என்ன தேவை இருக்கும், ஒன்று ஊட்டச்சத்து, அடுத்து அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி ஆர்கானிக் மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது வந்து ஏன் அழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், இந்த உரங்கள், இந்த களைக்கொல்லிகளை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே இயற்கையாகவே இருக்கக்கூடிய செடிகள், பூச்சிகள், மண்ணில் வாழக்கூடிய பல வகையான உயிரினங்கள் அதெல்லாம் இறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரலாக பார்த்திங்கன்னா இந்த மண் ஒரு 3 அடியிலிருந்து 4 அடியில் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா 80% இந்த உயிரினங்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் அந்த மண்ணிலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அத்தனை வகையான உயிரினங்கள் நம்ம கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு 30 வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இடத்துல 100 பூச்சிகள், 100 வகையான புழுக்கள், இப்போ ஒரு மண்ணில் 100 வகையான புழுக்கள் இருக்குன்னா இப்போ அந்த இடத்துல வந்து வெறும் 100 புழுக்கள் இருக்குனா இப்போ வெறும் அங்கே 20 புழுக்கள் தான் இருக்குது, மற்ற 80 வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால அழிந்து விடுக்குது. அது மாதிரி பூச்சிகள் வந்து 100 பூச்சிகள் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த இடத்துல 20 பூச்சிகள் தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம இப்போ ஆர்டிஃபிஷியலாக நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இவை எல்லாம் இந்த இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப அழிஞ்சிட்டு ஜாஸ்தியாக வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம இந்த மண் வந்து ஏன் இந்த பூச்சிகள் புழுக்கள் இதெல்லாம் இருக்கிறனால நமக்கு என்ன பிரயோஜனம், இந்த சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கிறனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம போன மாதம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஃபுல்லாக வெள்ளமாக இருந்துச்சு. ஸோ சென்னை மாதிரி சிட்டிகளில் நீர் வடியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஆல்ரெடி இதெல்லாம் நிறைய பார்த்தது தான். ஸோ அந்த இடத்துல வந்து ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டிட்டாங்க, நீர் வழி வந்து போக்குவரத்தை வந்து கரெக்டாக பார்க்காம பிளான் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வீடு கட்டிட்டாங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறது பல வகையான காரணங்கள் சொல்கிறாங்க. ஓகே, அது புரியுது. பட் ஆனால் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறையா விளைச்சல் நிலங்களே பார்த்திங்கன்னா 4 நாளாகியும் வடியாமல் தண்ணீர் அப்படியே நிற்குது, பயிர்கள் அழுகி போகும் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விவசாய நிலங்கள் தானே, ஏக்கர் கணக்கில் விரிஞ்சு கிடக்குது, அதில் வந்து மழை பெய்யுது, நேச்சுரலாக இயற்கையாக பெய்யக்கூடியதான். ஸோ அதுவே வந்து எப்படி வடியாமல் அப்படி தேங்கி நின்று மக்கிற அளவுக்கு ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மண்ணினுடைய உரியக்கூடிய தன்மை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி வந்து எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள், இந்த புழுக்கள், சின்ன சின்ன செடிகள்லாம் பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை வந்து அதற்குள்ளே சேமித்து வச்சுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. ஸோ நம்ம இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், இந்த களைக்கொல்லிகள்லாம் யூஸ் பண்ணி அதை கொல்லும்போது அந்த தன்மை அப்படிங்கிறது போயிடுது. ஸோ இப்போ இந்த நேச்சுரலாகவே இயற்கையாக வந்து அந்த உயிரினங்கள் அந்த மண்ணில் இருந்துச்சு அப்படின்னா மழை ஜாஸ்தியாக பெஞ்சாலும் அத்தனை லிட்டர் தண்ணியும் உள்ளே இழுத்து அது வச்சுக்கும். மழையே இல்லாத வறட்சி காலத்துலையும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்க தண்ணியும் யூஸ் பண்ணி அது வந்து மற்ற செடிகள் வளர்கிறதுக்கு உதவி பண்ணும். இந்த மாதிரி இயற்கையாக இருந்தது வந்து நம்ம இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இதை வந்து அழிச்சிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் பல வகையான உயிரினங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கார்பன் சிங்க், அதாவது நம்ம இப்போ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கிளைமேட் சேஞ்ச்லாம் ஜாஸ்தி சொல்கிறோம். ஸோ இப்போ மண்ணில் வந்து நேச்சுரலாகவே நிறையா செடிகள், நிறைய உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு வந்துச்சுன்னா இந்த கார்பன் டை ஆக்சைட்லாம் அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஆக்சிஜன் கிடைக்கும், இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் வந்து கம்மியாகும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே கண்ட்ரோல் வரும். பட் ஆனால் இப்போ எல்லாமே ஒரு நிலை குழைஞ்சு போயிருக்கக்கூடிய தன்மைக்கு இது ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏல இப்போ நடக்கக்கூடிய இப்போ ரிசர்ச்சர்ஸ்லாம் கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெனட்டிக்லி மாடிஃபைடு க்ராப்ஸ், இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட செடிகள் வந்து 14 வருஷங்கள் தொடர்ந்து பார்த்துருக்காங்க. இந்த செடிகள் வந்து பெருசாக எந்த விதமான விளைச்சலில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த மரபணு மாற்றப்பட்ட செடிகள் கொண்டாந்து கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, இது வந்து உங்களோட நேச்சுரலான செடிகளை விட அதிக விளைச்சல் தரும், பூச்சிகள்லேருந்து அதிக ப்ரொடக்ஷன் தரும், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்களே. ஸோ அதில் வந்து அந்த மாதிரி எந்த விதமான ஒரு உண்மைத்தன்மையும் இல்லை அப்படிங்கிறத கண்டினியூஸாக பல வருஷங்களும் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரே ஒரு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கெமிக்கல்ஸ், எவ்வளோ ஃபெர்டிலைசர்ஸ், எவ்வளோ களைக்கொல்லிகள் போட்டாலும் அந்த செடி மட்டும் உங்களுக்கு சாவாது, மற்ற சுற்றி இருக்கிறது எல்லாமே செட்டு போயிடும். ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே பிரயோஜனம். அதுக்காகவே கண்டுபிடிக்கப்படும் இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸும் இந்த களைக்கொல்லிகளும் பயன்படுத்துறதுக்காகவே கண்டுபிடிச்சா ஒரு செடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செடி தான் அது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த முறையில் நம்ம பயிரிடும் போது அது நமக்கு ஒன்றுமே பிரயோஜனத்துக்கு இல்லாமல் தான் போய் முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா,
கிளைஃபாசைட்டுன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ அது வந்து மற்ற பூச்சிகள் மற்ற விஷயங்களை கொள்வதற்காக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம செடிகளில் பதிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அது வந்து நம்ம சாப்பிடும்போது அது வந்து நமக்கு மற்ற நோய்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அது அந்த செடியை வந்து எதுவுமே பண்ணாது. பட் ஆனால் இயற்கையான செடி இருந்துச்சு, நேச்சுரலாக எந்த ஜெனிட்டிக்கலி மாடிஃபைடு எந்த மரபணு மாற்றம் செய்யப்படாத செடி இருந்துச்சுன்னா இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் இந்த பூச்சிக்கொல்லிகள் இந்த கலைக்கொல்லிகளை அது தாக்கு பிடிச்சி நிற்கவே நிற்காது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங். அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் உரங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இயற்கையான உரங்கள் மக்கக்கூடிய குப்பைகள் இதெல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம உரமாக பயன்படுத்தணும். நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் இப்போ வீட்லேயே வந்து நம்ம தக்காளி வெங்காயம் ஏதாவது அழுகி போச்சு ஏதாவது குப்பையெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி தொட்டியில் போய் நம்ம அப்படியே போட்டோம் அது மக்கி அதை உரமாக மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதே மாதிரி தான் விவசாய நிலங்களுக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் மூட்டை மூட்டையாக வாங்காமல் ஆர்கானிக்காக வந்து நம்ம நம்ம மக்கக்கூடிய குப்பைகளை எடுத்துக்கொண்டு போய் கொட்டுறவங்களா டம்ப் பண்ணுறோம்னா அதுக்கு பதிலாக அதை வந்து நம்ம உரமாக மாற்றி எல்லாருக்கும் பயன்படும் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது மூலிமா அவங்க பயன்படுத்தும் போது அந்த செடியில் இருக்கக்கூடிய நேச்சுரலாக இருக்கக்கூடிய எந்த உயிரினங்களும் சாகாமல் ஆர்கானிக் கண்டென்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகுது. அது மட்டும் இல்லாமல் செடியினுடைய விளைச்சல் அப்படிங்கிறதும் அது ஜாஸ்தியாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுவும் பண்ணும்போது நம்ம மற்ற தேவையில்லாமல் மற்ற பூச்சிக்கொல்லிகள் கலைக்கொல்லிகள் இந்த மாதிரி பயன்படுத்தியும் தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக நேச்சுரலான மெத்தட்ஸும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நியூவராக வந்திருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் அக்ரிகல்ச்சரில் என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி சஸ்டைனபிளாக மாறக்கூடிய தன்மை நம்ம ஏற்படுத்திக்கணும். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா வெர்டிக்கல் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க. அதாவது தரையில் மட்டும் க்ரோ பண்ணாமல் அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக மேலே 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 ஒரு ஏக்கர் இருக்குன்னா அதில் இவ்வளோ தான் ஒரு லட்சம் பயிர் தான் போட முடியும் அப்படின்னா நம்ம மேலே 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 பண்ணும்போது இப்போ கொஞ்சம் மாற்றி வித்தியாசமாக பண்ணும்போது இப்போ ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறையெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதே இடத்துல வந்து 8 லட்சம் 10 லட்சம் அளவுக்கு செடிகளை க்ரோ பண்ணலாம். ஸோ அதனால் நமக்கு அது மட்டும் இல்லாமல் நீரே மண்ணே இல்லாமல் பயிரிடக்கூடிய முறைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு மற்ற தேவையற்ற விஷயங்கள் வந்து குறையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவு அவங்களுடைய தட்டத்துக்கு வந்து சேர்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றிட்டு தான் அவங்களுக்கு வந்து சேருது. அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி ஒரு பகுதியில் இருக்கிறது இன்னொரு பகுதியில் வந்து தான் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நாட்டில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ ஷாப்பிங் மால் அந்த மாதிரி இடத்துலாம் போனோம்னா எங்கெங்கிருந்தோ இறக்குமதி செஞ்சப்போ இந்த லெட்யூஸு கேல் ப்ராக்கோலி அந்த மாதிரி ரொம்ப நம்ம நாட்டில் விளையாத காய்கறிகள்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பல லட்சம் கிலோமீட்டர் தாண்டி பல 1000 கிலோமீட்டர் தாண்டி தான் நமக்கு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தாமல் இப்போ நமக்குள்ள உழவர் சந்தை இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். அது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிவு ஏற்படாமல் அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லணும்னா இப்போ நம்ம ஆப்பிள்லாம் வந்து நம்ம ஷிம்லா காஷ்மீர் அந்த மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வருது. பட் ஆனால் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் அதனுடைய நியூட்ரிஷனல் கண்டென்ட் ஊட்டச்சத்து எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கும். பட் ஆனால் நீங்கள் என்றைக்காவது போயிட்டு நீங்கள் ஷிம்லா அந்த மாதிரி இதில் போய் பண்ணிங்கன்னா அது வந்து எந்த விதமான அந்த மாதிரி விஷயங்களுமே இருக்காது. இப்போ நம்மலாம் போட்டிருக்கும்போது ஆப்பிளில் வேக்ஸ் தடவை இருக்குது அது இதுன்னு சொல்கிறோம். பட் ஆனால் அங்கே போய் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே செடியில் போய் பறிச்சு அப்படியே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் அதில் சத்தும் வந்து வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு முறைக்கு நம்ம மாறணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் வந்து அவர்களுடைய வீட்டிலேயே என்னென்ன செடிகள் இப்போ மாடி தோட்ட முறைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்திருக்கனால அது அதெல்லாம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் லோக்கல்லே சுற்றி இருக்கக்கூடியவங்களே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதை வாங்கி ஜாஸ்தி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடி தோட்டத்துக்கான ஒரு கிட்டு அப்படிங்கிறது ரொம்ப வெறும் 225 ரூபாய்க்கு வந்து ஒரு 6 பேக் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி தேவையான பொருட்கள் விதைகள் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பான விலையில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உலகப்போர் இரண்டாம் உலகப்போர் நடந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் 2 கோடி வீடுகள்லேயே சேர்ந்து 40% அந்த நாட்டுக்கு தேவையான உணவு உற்பத்தியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் லோக்கல் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்டாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களாகவும் கிடச்சிது. ப்ளஸ் ஈஸியான ஃபுட் ஆக்சஸ் உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படாமல் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அடுத்தது கடைசியாக 4வது விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம வந்து நிறைய பேருக்கு சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து ஏன் ஒரு பொருள்
பயிரிடுறாரு அப்படின்னா அந்த பொருளுக்கு தேவை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் போது தான். ஸோ இப்போ நம்மளுடைய பயன்பாடு எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கேற்ற மாதிரி தான் பயிரிடுறாங்க. அதுக்கேற்ற பொருள் தான் வந்து ஜாஸ்தி விலை இருக்குது, பயன்படுத்தாத பொருள் வந்து விலை கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து சரியான விழிப்புணர்வோடு இருந்து தேவையான விஷயங்களை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆர்கானிக் ஃபுட்ஸ் தான் வேணும், இதுதான் வேணுங்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்க டெக்னாலஜியை வளர்த்து அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு நம்மளுடைய தேவை எப்படி அப்படிங்கிறத நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு டாக்டர் தான் சர்வ் பண்ணுறது, நான் ஹெல்த் கண்டர் தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸோ இதுவும் வந்து ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இதை பற்றியும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூடியூப் வீடியோவில் பேசுகிற மாதிரி. ஸோ மற்றவர்களும் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதே மற்றவர்களுக்கு சொல்லும்போது மற்றவர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படும். குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா பள்ளி பருவத்திலேயே இந்த செடிகள்லாம் எப்படி வளரும், இந்த பயிர்கள்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி சொல்லித்தரும்போது அவர்களும் இன்னும் நிறைய விழிப்புணர்வோடு வருவாங்க, இயற்கையோடு சேர்ந்து வளருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அழிக்கணுமோ, இந்த ஆர்டிஃபிஷியலான மெத்தட்ஸை ஜாஸ்தி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வராது. கொஞ்சம் இதை பற்றி தெளிவும் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சேர்ந்து இணைந்து வாழக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெரிஞ்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு என்னென்ன தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவிந்த். உங்கள் நல்வாழ்விற்கான வன் தொண்டன். நன்றி. வாழ்க வளமுடன்.